எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தீப். ஸோ நம்ம சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 15 டேஸ் மேலே ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ தான் நான் போடுறேன். இடையில கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அண்ட் உங்களுக்கே தெரியும் சென்னையில் ஃபுல்லாக ஃப்ளட் ஆயிடுச்சு. ஸோ நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். ஆக்சுவலி நான் சண்டே அன்னைக்கு கிளம்பி வந்தேன். ஸோ அதனால் என்னோடய லைக் இந்த ஃபோன் டூல்ஸ் லைக் மைக்ரோஃபோனு அப்புறம் இந்த ஃபோன் ஸ்டாண்ட் அதெல்லாமே வந்து அங்கே ரூம்லேயே விட்டுட்டேன். ஸோ அதனால தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, என்னோட ரிலேஷனுக்கு இன்னைக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. லைக் அது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு XUV 700 வந்து வின் பண்ணியிருக்கீங்க. அதோட ப்ரைஸ் அண்ட் அமௌண்ட் வந்து 12,80,000 சம்திங் சொன்னாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னா அவரோட பேங்க் டீட்டெயில்ஸு அண்ட் இந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸு இதெல்லாம் வந்து அனுப்பணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபோன் வந்துச்சு என்னோட ரிலேஷன் கிட்டேருந்து. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் அதை பற்றி இன்னும் விசாரித்தேன். நெட்லேயும் அதை பற்றி நிறைய போட்டிருந்தாங்க. லைக் கிரீன்வே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல், அவங்க வந்து 1 இயர் முன்னாடியே அதை பற்றி போட்டிருக்காங்க அந்த ஸ்கேம் பற்றி. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் இருந்துச்சு. நான் இன்னும் நிறைய வீடியோஸ் கண்டுபிடிச்சேன். லைக் 3 இயர்ஸ் முன்னாடிலாம் இதே ஸ்கேம் நடந்திருக்கு. இதே அமௌண்ட் 12,80,000 எப்படின்னே தெரில. என்னோட வாய்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, ஆங்கிள் வந்து ஒழுங்காக சரியில்லை அப்படின்னா வெரி சாரி ஃபார் தட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட திங்ஸ்லாம் அங்கே இருக்குது அண்ட் அது இல்லாமல் எனக்கு 3 டேஸாக வந்து ஆக்சுவலி ஃபீவரு. ஸோ என்னால் கண்டென்ட் எதுவும் மேக் பண்ண முடியல. என்னோட ரிலேஷன் ஃபோன் பண்ணதுனால தான் சரி இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இதை போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ அவசரமாக எடுத்துட்டுருக்கேன். என்னோட வாய்ஸ் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னா வெரி சாரி ஃபார் தட். ஆக்சுவலி ரெண்டு ரீசன், ஒன்று வந்து மைக் என்கிட்ட இல்லை, என்னோட ஃபோனில் இருக்க ஆடியோ தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னொன்று வந்து எனக்கு த்ரோட் பெயின் அப்படின்றதுனால என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஐம் வெரி சாரி ஃபார் தட். ஸோ இப்போ இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, மீஷோவில் நம்ம கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அக்யூரேட்டாக சொல்கிறாங்க. ஸோ அதுதான் எனக்கே வியப்பாக இருந்துச்சு. லைக் நீங்கள் இந்த ஆர்டர் இந்த டேட்டில் இந்த டைமில் பிளேஸ் பண்ணியிருக்கீங்க, அதோட எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட் இது, கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்கீங்கன்றதை முத கொண்டு கரெக்டாக சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் என்னோட ரிலேஷனும் வந்து ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு செகண்ட் நம்பிட்டாங்க. அவங்க இன்னும் சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாங்க, அதெல்லாம் தான் வந்து இன்னும் நம்மளே பிலீவ் பண்ண வைக்கிற மாதிரி இருக்குது. லைக் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்டான ஒரு விஷயம் தான். ஸோ கவர்மெண்ட்டை பெர்மிஷன் கேட்டு அப்ரூவ் வாங்கி அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த ப்ரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் போன தடவை இவங்களாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபோட்டோஸையும் எடுத்து அனுப்பி அவங்க வந்து நம்மளை நம்ப வைக்கிறாங்க. ஸோ அது பார்த்ததுக்கு எனக்கே வந்து ஒரு செகண்ட் ஒருவேளை உண்மையாக இருக்குமோன்னு ஒரு ஒரு ஸ்பார்க்கில் வந்து நமக்கு தோன்ற அளவுக்கு அவங்க வந்து பேசுகிறாங்க. ஸோ தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு மக்களே, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து தயவு செய்து நம்பாதீங்க. பிகாஸ் யார் ஒருத்தவங்களுமே உங்களுக்கு சும்மா எதுவுமே தரமாட்டாங்க. உங்ககிட்டேருந்து உழைப்போ இல்லை ஏதோ ஒரு விஷயம் தேவைப்பட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ தயவு செய்து இதெல்லாம் நம்பாதீங்க. என் ரிலேஷனுக்கு என்னென்ன வந்துச்சு அப்படின்றதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டாக நாங்கள் ஆட் பண்ணுறேன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து எக்காந்து கொண்டு பிலீவ் பண்ணாதீங்க. அண்டு இது ஏன் வந்து இன்னும் இந்த ஸ்கேம் வந்து இன்னும் முடிவுக்கு வரலன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி 3 இயர்ஸ் முன்னாடி ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த சேனல் நேம் வந்து டெரர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், அது வந்து 71K வியூஸ் போயிருக்கு 3 இயர்ஸ் முன்னாடி. லைக் எப்போனா July 27, 2020 போட்டிருக்காங்க. அப்போவும் அதே ப்ரைஸு 12,80,000 லக்கி ப்ரைஸு, இப்போவும் அதே ப்ரைஸ் 12,80,000. ஸோ அவங்க இன்னும் மாறவே இல்லை, அதே ஸ்கேம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, உண்மையிலே இது வந்து ஒரு ஸ்கேமர்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை மீஷோவோட ஆப்பே வேற யாராவது ஒரு ஆளுங்கள்ட்ட வந்து நம்மளோட டேட்டாவை இன்னும் காசுக்காக விற்கிறாங்களான்றது தான் என்னோட டவுட்டு. இன்னொன்று ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம மீஷோவில் ஆர்டர் பண்ணது அவங்களுக்கு எப்படி தெரியுன்றது தான் விஷயமே. லைக் இப்போ நம்ம அமேசானில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறோம்னு வைங்களேன், அது வந்து இன்னொருத்தவங்க கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணி சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்படி வந்து மீஷோவில் நம்ம கொடுக்குற டேட்டாஸ்லாம் வெளியில் போகுதுன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, நேமு டேட் ஆஃப் பர்த் போகிறது கூட ஓகே, பட் நம்ம லாஸ்ட்டாக ஆர்டர் பண்ண அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் வரைக்கும் எப்படி வந்து அவங்களுக்கு கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதில் மீஷோக்கு வந்து பங்கு இருக்கா, இல்லை மீஷோ கிட்டேருந்து திருடுறாங்களா வேறு யாராவது மீஷோக்கே தெரியாமல் என்னன்னு எனக்கு ஆக்சுவலி தெரியல. இதே தான் வந்து அந்த யூடியூப் சேனலில் பேர் என்ன கிரீன்வே தமிழ் அந்த ப்ரோவும் சொல்லியிருப்பார். ஸோ எனக்கும் வந்து ஆக்சுவலி இது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்கேமு. இது வந்து ஏற்கனவே நடந்திருக்கு, எனக்கு ஆக்சுவலி தெரில, உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். பட் நீங்கள் அவேர்னஸாக இருக்கணும், நீங்கள் வந்து இதெல்லாம் மாட்டிக்கூடன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் அவசரமாக மேக் பண்ணிகிட்ருக்கேன். மைக் இல்லாதனால கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது தொண்டை வலிக்குது, சாரி. அண்ட் அது மட்டும் இல்லை, அவங்க வந்து நம்மளோட பேர் எல்லாத்தையும் போட்டு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று அனுப்பி விடுறாங்க நமக்கு. அதுவும் வந்து பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு பிலீவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எப்படி இந்த ஸ்கேம் பண்ணுறாங்கன்னே தெரில. நான் அதுவும் வந்து இங்கே போட்டு விடுறேன் பாருங்கள். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, 2020 நடந்த அதே ஸ்கேம் இன்னமும் நடந்துட்டுருக்கு. அது அதே குரூப் பண்ணுறாங்களா இல்லை வேறு குரூப் அதே கான்செப்ட் வச்சு பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. இது வந்து என்னால் உண்மையாகவே நம்பவே முடியல. 2020 நடந்தது, இட்ஸ் இன்னும் 2023, இப்போ 23 முடிய போகுது, 2024 வரப்போகுது இப்போ நெக்ஸ்ட் மந்த்து. ஸோ இன்னமும் இந்த ஸ்கேம் வந்து முடியல. அண்ட் இதில் ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே டார்கெட் பண்ணுறது ஹவுஸ் ஒய்ஃப்ஸை.
பிகாஸ் ஹவுஸ் ஒய்ஃப் தான் வீட்டில் இருக்காங்க அப்படின்றதுனால அவங்கள தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இது எப்படி இவங்களாம் ஹவுஸ் ஒய்ஃப், இந்த டீட்டெயில்ஸ்லாம் எப்படி போகுது என்னன்னே தெரியல. ஆக்சுவலி இப்போது ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னோன்னு வைங்க, அவர் வந்து டக்குன்னு பிலீவ் பண்ண மாட்டார். நான் நிறைய விஷயம் யோசிப்பார், அவர் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்ப்பார். இப்போ நம்மகிட்ட சொன்னோம் அப்படின்னா நம்ம போய் நெட்டில் சர்ச் பண்ணிப்போம், பிகாஸ் நமக்கு ஓரளவுக்கு இந்த ஸ்கேம் பற்றிலாம் தெரியும். பட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு வந்து அவங்க என்ன இந்த டெக்னாலஜி வைஸ் வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது அப்படின்றதுனால அதை வந்து அவங்க ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படி வந்து அவங்ககிட்ட வந்து காசு அடிக்கலாம் அப்படின்றது தான் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் பேரண்ட்ஸ்க்கோ உங்கள் ரிலேட்டிவ்க்கோ ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா அவங்கள எதையுமே டச் பண்ண வேணான்னு சொல்லுங்கள். அதில் லிங்க் வேறு அனுப்புவாங்க, அந்த லிங்க்லாம் டச் பண்ண வேணான்னு சொல்லுங்கள். அவங்க நம்பரை உடனே பிளாக் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ முக்கியமாக அவங்க வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் அப்புறம் உங்கள் சொந்தக்காரங்க இந்த மாதிரி கொஞ்சம் இந்த டெக் வைஸில் இன்னோசென்ட்டாக இருக்கவங்களுக்குலாம் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஆர் வேற ஏதோ ஒரு வீடியோ கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கூட வேணாம், நீங்கள் அட்லீஸ்ட் அது உங்கள் வாயால் சொல்லுங்கள். பிகாஸ் இந்த ஸ்கேம் வந்து கண்டிப்பாக நம்ம யாருமே வந்து இது உள்ளே போய் மாட்டிக்கூடாது. பிகாஸ் அவங்க கேட்குற அமௌண்ட் வந்து சும்மா ஒரு 1000-2000 கிடையாது, அவங்க வந்து இன்னும் ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் கேட்குறாங்க. அதுலேருந்து ஒரு 10% 1% அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ நாம் இந்த ஸ்கேம்குள்ளே வந்து கண்டிப்பாக போயிடவே கூடாது, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ அவசரமாக மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் ஃபீவர் சுத்தமாக சரியாகலை, 3 நாளாக ஃபீவர் இருக்குது. பட் இந்த வீடியோ வியூஸ் போகாமல் என்னன்னா எனக்கு தெரியாது. பட் டெஃபினட்டாக இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் மேக் பண்ணுறேன். ஏற்கனவே மேக் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். பட் இந்த டைம்லையும் இந்த ஸ்கேம் வந்து முடியல அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அந்த வரைக்கும் பை பை.